அனைவருக்கும் வணக்கம். விக்ரமாதித்தன் கதையின் 18வது பதுமை கூறும் கதையை கேட்போமா? விக்ரமாதித்தன் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் போது சித்தர்கள் சிலர் விக்ரமாதித்தனை காண வருகின்றனர். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்றபோது, நாங்கள் ஆரணி பருவத்திலிருந்து வருகிறோம். இங்கு அருகில் ஒரு சிவன் கோயில் இருப்பதை காண வந்தோம். ஆனால் அங்கு செல்ல ஒரு வளையத்தின் உள்ளே நுழைந்தால் அருகில் நிறைய பாம்புகள் இருக்கும். அதை கடந்துதான் கோயில் சிவனை தரிசிக்க முடியும் என்கின்றனர். ஆகையால் தங்களை காண வந்தோம் என்று கூற, சரி வாருங்கள், நானும் வருகிறேன், நீ போகலாம் என கூறி அவர்களை அழைத்து கொண்டு அங்கு செல்ல, வளையத்தை தாண்டி உள்ளே சென்றவுடன் அங்கிருந்த பாம்புகள் அமைதியாக படுத்திருக்கின்றன. அதன் அருகில் சென்றபோது விக்ரமாதித்தன் சிவரூபமாகவே காட்சி தருகிறார். உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய சிவபெருமான், 32 லட்சணங்கள் கொண்ட நீ எங்கு இங்கு வந்ததா என்று வினவ, தங்களின் அருளால் நான் 1500 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து வருகிறேன். இச்சித்தர்கள் இக்கோயிலை காண வேண்டும் என்று அழைத்ததால் வந்தேன் என்று கூற, உடனே சிவபெருமான் ஆசி வழங்கி எல்லா வியாதிகளையும் குணமாக்கும் மருந்தையும் ஒரு மந்திரக்கோலையும் தந்து, இதன் மேல் ஒரு முனையை மேலே காட்டினால் வானமும், மறுமுனையை கீழே காட்டினால் பூமியும் நம் வசமாகும். இந்த மருந்தை கையில் வைத்து கொண்டு எதை வேண்டினாலும் அது உடனே நடக்கும் என்று கூற செய்து காண்பித்து அருள் புரிகிறார் சிவபெருமான். சித்தர்கள் இவ்வாறு கீர்த்தியுள்ள இவர் இறைவனின் அம்சம் என்று கூறி விடைபெற்று செல்கின்றனர். வரும் வழியில் பக்கத்து நாட்டு அரசர் தனது நாடு நகரத்தை தானம் அழித்து இழந்து தனது உயிரை மாய்த்து கொள்ள நினைத்து வரும்போது, உடனே விக்ரமாதித்தன் மந்திரக்கோலையும் குளிகை மருந்தையும் அந்த ராஜாவிடம் கொடுத்து, நீ அனைத்தையும் திரும்ப பெற்று மீண்டும் தானந்திரம் செய்து நலமோடு வாழ்வா என்று கொடுத்து விட்டு உஜயினி பட்டணம் வருகிறார். இதுபோல் தேடி போய் உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று போஜராஜனிடம் 18வது பதுமை வினவ, போஜராஜன் என்னால் முடியாது என்று சென்று விடுகிறான். 19வது பதுமை நில் எனது கதையை கேள் என்று கூற கதையை தொடங்குகிறது. புத்திரசேனன் என்ற மன்னனுக்கு கோகிலன் என்ற புத்திரன் இருந்தான். அவனுக்கு எழுத்து படிக்க வராது. எப்போதும் பேய் கொண்டவன் போல் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான். இதை கண்ட அனைவரும் அவனை கேலி செய்து சிரிக்கிறார்கள். மந்திரியின் தந்தை தனது வம்சத்தில் இதுபோல் ஒருவன் இருப்பதை நினைத்து வேதனையோடு அவனிடம் பேச, உடனே கோமகன் வருத்தமுற்று தேசம் தேசமாக செல்ல நினைத்து விருதாகப்பட்டினம் அடைய, அங்கே ஒரு குலத்தின் படிக கற்களாலான ஒரு குளத்தை கண்டு அங்கு செல்கிறார். அங்கு நடுவில் குளத்தின் நடுவில் வெந்நீர் கொதித்து கொண்டிருக்க, அதில் ஒரு மூட்டை அரிசியை போட்டாலும் அது வெந்து இந்த பக்கம் வந்துவிடும், அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று கூறுகிறார்கள். அதை வியந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு 7 கன்னியர் வருகிறார்கள். அவர்கள் ஒருவர் பாட, ஒருவர் ஆட, ஒருவர் வாத்தியம் வாசிக்க, 7 பேரும் சந்தோஷமாக ஆடி பாடியிருக்கும் போது கோமகன் அவர்களை பார்த்து வியந்து கொண்டிருக்கும் போது, அவர்கள் நீ எங்களுடன் வா, பாதாள பட்டணத்துக்கு போகலாம் என்று கூற, உடனே அவன் எனக்கு படிப்பறிவு இல்லை என எல்லோரும் வெறுக்கிறார்கள், அதனால்தான் நான் நாட்டை விட்டு இங்கே வந்தேன் என்று சொல்ல, சரிவா நாங்கள் உனக்கு கல்வி கற்பிக்கிறோம் என்று சொல்லி 32 மொழிகளையும் கற்று அறிந்து நன்கு பயிற்சியானவுடன் மீண்டும் தனது நாட்டிற்கு வருகிறான். அங்கு தனது தந்தையிடம் விவரம் கூற, உடனே அவர் வா நமது விக்ரமாதித்தனை சென்று காண்போம் என்று அழைத்து செல்கிறார். அங்கு சென்றபோது விக்ரமாதித்தனுடன் 7 கன்னிகையர் குளத்தை பற்றி சொல்ல, விக்ரமாதித்தன் வா உடனே நாம் அங்கு செல்லலாம் என்று அவனை அழைத்து கொண்டு அங்கு வருகிறார். 7 கன்னியர் விக்ரமாதித்தனை கண்டவுடன், 32 லட்சங்கள் பொருந்திய நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லி 9 நவரத்தனங்களை அவருக்கு கொடுத்து ஆசி வழங்குகிறார்கள். அதை பெற்றுக்கொண்ட விக்ரமாதித்தன் வழியில் வரும்போது ஒரு அந்தன குடும்பம் இருக்க இடமில்லாமல் தன்னோடது குளித்து முடித்து அந்த குளத்திலிருந்து மேலே ஏறி வந்து ஒரு கல்லில் உட்கார வரும்போது, விக்ரமாதித்தன் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, எங்களுக்கு ஏழ்மை நிலை மிகவும் கொடுமையாக இருக்கிறது, நாங்கள் குடும்பத்தோடு இனி உயிரை மாய்த்து கொள்வதுதான் வழி என்று சொல்லும்போது, உடனே விக்ரமாதித்தன் அந்த 9 நவரத்தினங்களையும் அவர்களிடம் கொடுத்து, இதை வைத்து நீங்கள் தொழில் செய்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு உஜயினி பட்டணம் வருகிறார். இதுபோர் உன்னால் சகாயம் செய்ய முடியுமா என்று 19வது பதுமை கேட்க, என்னால் முடியாது என்று போஜராஜன் சென்று வருகிறான். 20வது பதுமையின் கதையை அடுத்த எபிசோட்டில் காண்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.